இன்னைக்கு நாம வீடியோவில் அரிசி கஞ்சி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரை பாத்திரம் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த குண்டான் 4 கிலோ சாதம் வடிக்கும். இப்போ கஞ்சி வத்தல் வைக்கும்போது 2 கிலோ மாவு போட போகிறேன். பாதிக்கு பாதி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கிறேன். ஜீரகம், பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை அரிசியை நல்லா கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்து வந்திருக்கிறேன். அந்த மாவை இப்போ 2 கிலோ போடுறேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி, இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு மாதிரி வரும்போது எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ உலை கொதித்ததும் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. ஊற வச்ச ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஜவ்வரிசி பப்புள்ஸ் மாதிரி மேலே வந்ததும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் தொழவி விடுங்க. அடுத்து மாவு ஊற்றி தொழவி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற பச்சை மிளகாயை போடுங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஜீரகம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுத்து ஊற வச்சுக்கிற கட்டி பெருங்காயத்தை ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இது போல் நல்லா கொதி வந்ததும் இப்போ ஓரம் லேசாக ஏடு படிகிற மாதிரி இருக்கும், அதுதான் பதம் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு ஏடு லேசாக வரும், அதுதான் பதம். இறக்கி அடிச்சிருங்க. ஒரு ஈர துணியை நல்லா நனைச்சி ஒட்டை புழிஞ்சிட்டு மெத்தையில் போட்டு கஞ்சி வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வெயிலில் காய விடுங்க. பாருங்கள், நான் நல்லா ஊற்றி காய விட்டுருக்கேன். இது போல் ஊற்றிடுங்க.
இப்போ மதியம் பாருங்கள், இப்போ வத்தலுக்கு பாதி காஞ்சி இருக்குது. அப்பப்போ வந்து நெழல் இல்லாமல் வெயிலில் காயுதான்னு பார்த்துக்கோங்க. சாயந்தரம் பாருங்கள், இப்போ வத்தல் ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு. இது போல் வத்தல் நல்லா காஞ்சதும் நாம் இந்த துணியை ரெண்டாக மடித்து போட்டு அடிப்பக்கமாக தண்ணி தெளித்து வத்தலை ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுக்கிறோம். நல்லா அழகாக வருது பாருங்கள். இதுதான் வத்தல். இது போல் எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த வத்தலை ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வத்தலை நான் எப்படி எண்ணெயில் வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெயை காய வச்சுட்டு வத்தலை போட்டு பாருங்கள், போட்டோடனே டக்குன்னு பொரிஞ்சிடுச்சு. இதுதான் கஞ்சி வத்தல், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த வத்தல். கஞ்சி வத்தல் செய்கிறதுக்கு ஒரு கிலோ சாதம் வடிகிற பாத்திரத்தில் அரை கிலோ அரிசி மாவு போட்டாக்கா பதம் கரெக்டாக வரும். தண்ணி வச்சு நல்லா துழவி ஊற்றிக்கலாம். கட்டி ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி நமக்கு பதம் வர வரைக்கும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நல்லா ஜீரகம் ஜவ்வரிசி எல்லாம் போட்டதுனால நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வத்தலை வெயில் நாளில் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மழை நாளில் யூஸ் பண்ணிக்கலாம்.